வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் உலகின் 7 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமாக இந்தியாவுடன் நல்லுறவு வைத்திருக்கும் நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். பூட்டான், நேபாளம், வங்கதேசம், ஷீஷெல்ஸ், மொரிஷியஸ், மாலத்தீவு, இலங்கை போன்ற நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கைக்கு மட்டும் இந்தியா 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்கியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கையை சீனாவின் கடன் நெருக்கடியில் இருந்து மீட்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றியது. அந்த நன்றி இன்றைய இலங்கை அரசுக்கு உள்ளதாக காண முடிகிறது. இந்தியா இலங்கை உறவுகள் மிகவும் சிறந்த முறையில் தொடர்கிறது. இப்போது சீசல்ஸ், மொரிஷியஸ் போன்ற நாடுகள் ஆப்பிரிக்காவிற்கு அருகில் உள்ள நாடுகளாகும். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவு மூலோபாய ரீதியாக மிகவும் முக்கியமானதாகும். மொரிஷியஸில் இந்தியாவால் இயக்கப்படும் ராணுவ தளங்களும் மற்றவைகளும் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்தியாவில் அதிக முதலீடு செய்யும் நாடுகளில் ஒன்றாகும் மொரிஷியஸ். இந்திய வம்சாவளியினர் ஏராளமாக உள்ள ஒரு நாடுமாகும் மொரிஷியஸ். எனவே இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவை பேணி வருகிறது அந்த நாடு. சீசல்ஸுடனான உறவும் அப்படித்தான். அங்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் ஏராளமாக உள்ளனர். நேபாளம் மற்றும் பூட்டானில் காலூன்றுவதற்கான சீனாவின் முயற்சிகளை இந்தியா கடுமையாக எதிர்த்து தடுத்துள்ளது. குறிப்பாக நேபாளத்தில் கேபி சர்மா ஒலியை முன்வைத்து சீனா ஆடிய ஆட்டத்திற்கு அதே பாணியில் இந்தியா பதிலடி கொடுத்ததை பின்னாளில் பார்க்க முடிந்தது. தற்போதைய நிர்வாகம் இந்தியாவிடம் நல்ல உறவை கொண்டுள்ளது. இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான உறவு வலுவாகவே இப்போது தொடர்கிறது. பூட்டானை பற்றி சொல்ல தேவையில்லை. சீனா சில காலமாக பூட்டானில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறது. ஆனால் இந்தியா அதை வலுவாக தடுத்து வருகிறது. இந்தியாவுடனான தமது நெருக்கத்தை இப்போதும் பூட்டான் அதேபோல தொடர்கிறது. பூட்டானின் பாதுகாப்பு கேடயமாக இந்தியாவும் செயல்படுகிறது. பூட்டானுக்கு இந்தியா எப்போதுமே முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பூட்டான், நேபாளம் மற்றும் இலங்கை எல்லாம் பெரும்பாலும் இந்தியாவின் ஒரு மாநிலத்தைப் போலவே பரிசீலிக்கப்படுவதுண்டு இந்தியாவால். ஆனால் சீனா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக வளர தொடங்கியதால் சீனா படிப்படியாக இந்தியாவுக்கு மிக அருகாமையில் உள்ள நாடுகளில் ஊடுருவ முயன்றது. அதன் ஒரு பாகமாகத்தான் ஹம்மந்தோட்டா துறைமுகம் உட்பட சில இடங்களில் சீனாவின் செல்வாக்கு இருப்பது. என்னவானாலும் சீனாவின் ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல இல்லாமல் செய்து வருகிறது பாரதம். இப்போது மாலத்தீவு விஷயத்தை பார்க்கலாம். இந்தியாவும் மாலத்தீவும் மிகவும் இனிமையான மற்றும் உறுதியான உறவை கொண்டிருந்தன. இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக வட இந்தியர்கள் தேனிலவுக்கு செல்ல தேர்வு செய்யும் ஒரு முக்கியமான இடமாக இருந்தது மாலத்தீவு. அதேபோல நமது பணக்காரர்களான சினிமா நட்சத்திரங்கள் தங்கள் கொண்டாட்டங்கள் அல்லது விடுமுறை நாட்களை கழிக்க தேர்வு செய்யும் இடமாகவும் இருந்தது மாலத்தீவு. காரணம், இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். மிகவும் அழகான தீவுகள் உள்ளன. அங்கு நல்ல தரமான ஓய்வு விடுதிகள் உள்ளன. எளிதில் சென்று வரவும் முடியும். அதனால் அனைவருக்கும் ஏற்ற ஒரு அழகிய தேர்வாக இருந்தது மாலத்தீவு. ஆனால் சீனாவின் தூண்டுதலோடு இந்திய விரோத பிரச்சாரத்தை நடத்தியதால் அனைத்தும் தலைகீழாக மாறியது. இந்தியாவிற்கு எதிராகவும் மோடி அரசுக்கு எதிராகவும் நேரடியான பலவித போராட்டங்கள் நடந்திருந்தன மாலத்தீவில். அவற்றின் பலனாகத்தான் முகமது மொய்சு அங்கு வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்ற மொய்சு தமது எஜமானுக்கு நன்றியும் கடமையும் காட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிபராக பதவியேற்றவுடன் முதல் பயணமாக சீனாவிற்கு சென்றிருந்தார். ஷி ஜின்பிங்கின் ஆசீர்வாதத்தை பெற்றார். ஷி ஜின்பிங்கின் ஆசீர்வாதத்துடன் நிம்மதியாக ஆட்சி நடத்தலாம் என்று நினைத்திருந்தார் முகமது மொய்சு. ஆனால் விஷயம் அவ்வளவு எளிதல்ல என்று பின்னர்தான் புரிந்து கொண்டார் மொய்சு. சீனாவின் நட்பினால் மாலத்தீவை பொறுத்தவரை எதையும் முழுமையாக செய்ய முடியாது. இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் அங்கு நிம்மதியாக ஆட்சி செய்வதென்பது சாத்தியமற்றதாகும். மாலத்தீவின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பின்னர்தான் புரிந்து கொண்டார் முகமது மொய்சு. சீனாவிடம் ஏராளமான உதவிகளை கேட்டிருந்தார் மொய்சு. சீனா சிலவற்றை செய்வதாக வாக்குறுதி நல்கியது, சிலவற்றை செய்து கொடுத்தது. ஆனால் எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்ற தயாராகவில்லை ஷி ஜின்பிங். ஷி ஜின்பிங்கை பொறுத்தவரை அவரது விருப்பத்திற்கேற்ப ஆடக்கூடிய கைக்கூலியான ஒரு அதிபர்தான் அவருக்கு வேண்டும். ஆனால் முகமது மொய்சு ஷி ஜின்பிங்கின் கைப்பாவையாக மட்டுமில்லை, அவர் ஒரு தேசியவாதியாகவும் இருக்கிறார் உண்மையில். சீனாவின் உதவிகளை பெறவும் பணம் பெறவும் தயாராக இருந்தாலும் மாலத்தீவை வளர்க்க வேண்டுமென்ற முகமது மொய்சுவின் நோக்கம் உண்மையானதாகும். தமது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் கனவுகள் காணக்கூடிய ஒரு தேசியவாதிதான் அவர். மாலத்தீவிற்கான ஏராளமான விஷயங்களை செய்ய வேண்டுமென்ற ஆசை முகமது மொய்சுவிற்கு உள்ளது. ஆனால் சீனாவை பொறுத்தவரை மாலத்தீவை இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு இடமாகத்தான் வேண்டும். மற்றபடி மாலத்தீவின் வளர்ச்சியை பற்றியோ அந்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றியோ எந்த அக்கறையும் சீனாவிற்கு இல்லை. சீன உளவு கப்பல் நங்கூரமிட்டு இந்தியாவை நோட்டமிடவும் மாலத்தீவின் உள் விவகாரங்களில் தலையிட்டு இந்தியாவிற்கு எதிராக காய் நகர்த்தவும் தான் மாலத்தீவு சீனாவிற்கு தேவை.
அல்லாமல் வளர்த்து ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாலத்தீவை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சீனாவிற்கு சிறிதும் இல்லை. சீனா அதன் நோக்கங்களுக்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தும், அதற்காக எத்தகைய வித்தையும் காண்பிக்கும். ஆனால் சீனாவோடு அதிகம் நெருங்கிய போதுதான் முகமது மொய்சுவிற்கு உண்மை புரிந்தது. கண்ணடைத்துக் கொண்டு சீனாவை நம்பினால் தமது நாட்டின் நிலைநிற்பிற்கே அச்சுறுத்தல் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டார். அதைத் தொடர்ந்துதான் இந்தியாவுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளை குறைத்து இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் என்ற புரிதல் ஏற்பட்டது மொய்சுவிற்கு. நரேந்திர மோடியின் ஒரு அழைப்பிற்காக முகமது மொய்சு காத்திருந்துள்ளார் என்று கூறினால் பலர் நம்ப மாட்டார்கள். ஆனால் அதுதான் உண்மையாக இருந்துள்ளது. ஆரம்பத்தில் இந்திய அரசுடனான உறவு மிகவும் மோசமடையும் என்றும் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை முகமது மொய்சு. முதலில் சீனாவிற்கு செல்வோம், அங்கு தமக்கு உதவி செய்த ஷி ஜின்பிங்கை குளிர்வித்துவிட்டு பின்னர் இந்தியாவிற்கு செல்லலாம், பின்னர் மெல்ல மெல்ல இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தலாம் என்று அவர் நினைத்திருப்பார். அப்படி இருக்கத்தான் அவரது அமைச்சரவையில் இரண்டு விவரமில்லாத அமைச்சர்கள் இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய மக்களுக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் மோசமாக பேசி தங்கள் இயல்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது இந்தியர்கள் மாலத்தீவிற்கு எதிராக கடுமையாக எதிர்வினையாற்ற காரணமாக அமைந்தது. அதன் விளைவாக இந்தியர்கள் மாலத்தீவிற்கு செல்வதை தவிர்த்து விட்டார்கள். சுற்றுலாவையும் மீன்பிடியையும் சார்ந்துள்ளதாகும் மாலத்தீவின் பொருளாதாரம். மீன்பிடி தொழில் மூலம் எந்த அளவு பொருளாதாரம் ஈட்ட முடியும் என்பது தெரிந்த விஷயம்தான். அதனால் மாலத்தீவை பொறுத்தவரை சுற்றுலாத்துறை மிக மிக முக்கியமானதாகும். அதன் மூலம் வரும் வெளிநாட்டு பணம் தான் மாலத்தீவின் நிலைநிற்பிற்கே ஆதாரமாகும். அதன் மூலம் சிறு வியாபாரிகள் உட்பட ஏராளமானவர்கள் வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலாத்துறைக்கு அதிக பணம் வருவது இந்தியாவில் இருந்துதான். காரணம், மாலத்தீவிற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்துதான் வருகிறார்கள். அதற்கான காரணம், இந்தியா மிக அருகாமையில் அமைந்துள்ளது, அதோடு இந்தியாவில் ஏராளமான பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். இந்தியாவை பகைத்த போது இந்தியாவில் இருந்து சுற்றுலா பயணிகளின் வரவு நின்று போனது. அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முகமது மொய்சு விரும்பியிருந்தார். ஆனால் இந்தியாவை சீண்டினால் மோடியும் குழுவும் விடுவார்களா என்ன? இந்தியாவை ஏளனமாக பார்ப்பது அமெரிக்காவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் பிரிட்டனாகவே இருந்தாலும் அவர்களை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை இன்றைய இந்திய அரசு. அப்படி இருக்க மாலத்தீவு இந்தியாவை மிக சாதாரணமாக நினைத்தால் நிலைமை என்னவாகும்? முகமது மொய்சுவிற்கு இந்தியாவிற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளது. ஆனால் மோடி அரசு அழைப்பு விடுத்தால் தானே வர முடியும். அளவில் சிறியதாக இருந்தாலும் மாலத்தீவு என்ற ஒரு நாட்டின் அதிபராவார் முகமது மொய்சு. எனவே அவர் தாமாக வழியே செல்ல முடியாது எந்த நாட்டிற்கும். ஆனால் இந்திய அரசு அதை பரிசீலனை செய்யவே இல்லை, புறக்கணித்தது என்றே சொல்லலாம். இந்திய ராணுவத்தை மாலத்தீவிலிருந்து வெளியேற்றுவோம் என்று பிரச்சாரம் செய்த காரணத்தால் அதிபரான பிறகு இந்திய ராணுவத்தை வெளியேறச் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் மொய்சு. அதனால் அவர் இந்தியாவிடம் தொடர்ந்து வலியுறுத்தவே இந்திய ராணுவம் அங்கிருந்து வெளியேறியது, மாறாக சிவிலியன்ஸை அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சீனாவின் தனி குணத்தை பற்றி மெல்ல மெல்ல புரிந்து கொண்டார் மொய்சு. ஆனால் இந்தியாவை பற்றி அதிகமாக வாயடித்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்து வந்தார். அவ்வப்போது அவரது பேச்சுக்களில் இருந்து அவர் இந்தியாவின் நட்பை நாடுகிறார் என்பது தெளிவாகவே தெரிந்தது. இந்நிலையில் இப்போது மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு அழைப்பிற்காக காத்திருந்த முகமது மொய்சு எதையும் யோசிக்கவில்லை, இந்தியாவிற்கு பறந்துவிட்டார். அது மட்டுமல்ல, மோடி வெற்றி பெற்ற போது முதலில் அவருக்கு வாழ்த்து சொல்லியவர்களில் ஒருவராக இருந்தார் முகமது மொய்சு. அவ்வாறு இந்தியாவின் ஒரு அழைப்பிற்காக காத்திருந்தார். இந்தியாவிலிருந்து அழைப்பு வந்தது, அவர் உடனடியாக இந்தியா வந்துவிட்டார். மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்த ஏழு நாடுகளின் தலைவர்களுக்கும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதே உற்சாகமான வரவேற்பு தான் மாலத்தீவின் அதிபரான முகமது மொய்சுவிற்கும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சீனாவை மட்டும் சார்ந்திருந்தால் மாலத்தீவுகளில் பெரும்பாலான தீவுகள் கடலுக்குள் காணாமல் போய்விடும் என்று புரிந்து கொண்டுள்ளார் முகமது மொய்சு. இந்தியாவை எதிர்கொள்வதற்காக மாலத்தீவை பயன்படுத்துவது மட்டும்தான் சீனாவின் நோக்கம் என்று தெரிந்து கொண்டுள்ளார். அதே நேரம் இந்தியா அண்டை நாடுகளை அரவணைக்கும் நோக்கத்தில் அண்டை நாடுகளையும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் உதவிகளை செய்கிறதே தவிர வேறு யாரையோ அழுத்தத்திற்குள்ளாக்குவதற்காக அண்டை நாடுகளை பயன்படுத்துவதில்லை. சீனாவிற்கு எதிரான நகர்வுகளுக்காக மாலத்தீவிற்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இந்தியாவிற்கு இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அண்டை நாடுகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்து அவர்களின் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதுதான் வழக்கம். காலகாலமாக அதுதான் நடந்து வருகிறது. பெரிய இராணுவமோ மற்ற அமைப்புகளோ இல்லாத மாலத்தீவை போன்ற சிறிய நாடுகளுக்கு எக்காலமும் இந்தியாவின் உதவி பாதுகாப்பாக இருந்துள்ளது. ஒரு இயற்கை சீற்றமோ கலவரமோ ஆட்சி கவிழ்ப்போ நடந்தால் அந்த நாடுகள் எல்லாம் உதவி கேட்டு முதலில் இந்தியாவிடம்தான் வருவார்கள். சமீபத்தில் இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியாவிடம்தான் முதலில் உதவி கேட்டது இலங்கை.
இந்தியா மட்டும்தான் அந்த நெருக்கடியான நேரத்தில் இலங்கைக்கு உதவி செய்தது என்பதையும் நாம் அறிவோம். அந்த நெருக்கடிக்குள் இலங்கையை தள்ளிவிட்ட சீனா அன்று திரும்பி கூட பார்க்கவில்லை. எனவே இப்போது மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சு உண்மையை மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார். இனி அவர் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட மாட்டார் என்று நம்புவோம். என்னவானாலும் இந்தியாவின் வலிமை என்னவென்றும் இந்தியா மாலத்தீவிற்கு எந்த அளவு முக்கியம் என்றும் புரிந்து கொண்டுள்ளதாக கருதலாம்.